அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் 11 ஏக்கர் கோவில் நிலத்தை அபகரித்து வணிக வளாகம் கட்டுவதாக புகார் அடைந்திருக்கிறது. சிவகங்கையில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கௌரி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 ஏக்கர் நிலத்தை முன்னாள் அமைச்சர் பாஸ்கரனின் மகன் பாலா உள்ளிட்ட உறவினர்கள் அபகரித்ததாக தெரிகிறது. பாஸ்கரன் அமைச்சராக பதவியில் இருந்தபோது கோயில் நிலத்தை அபகரித்து கம்பிவேலி அமைத்துள்ளதாகவும் திருமண மண்டபம் ஷோரூம் போன்ற கட்டிடங்கள் கட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திமுக நகர செயலாளர் துரை ஆனந்த் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் அறநிலையத்துறை அமைச்சரிடமும் புகார் அளித்திருக்கிறார். ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்தி அறநிலையத்துறைக்கு ஒப்படைக்க வேண்டும். இது சம்பந்தமாக துணை போன காவல்துறை அதிகாரிகள் ரெவன்யூ அதிகாரிகள் அதுபோல இதுக்கு மின் இணைப்பு போலியாக மின் இணைப்பு கொடுத்த மின்துறையின் அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்து இந்த இடத்தை மீட்டெடுத்து தரும்படி முதல்வருக்கும் துறை அமைச்சர்களுக்கும் ஊரகத்துறை அமைச்சர் அனைத்து அதிகாரிகளுக்கும் பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். இந்நிலையில் கோயில் நிலம் அபகரிக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக சிவகங்கை சுந்தரேஸ்வரர் பெருமாள் கோவில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அர்ச்சகர்களுக்கு கொரோனா நிவாரண நிதியை அமைச்சர் வழங்கினார். ஒரு முன்னாள் அமைச்சர் ஒருவரே போலியான பதிவுகளின் மூலமாக திருக்கோயில் சொத்துக்களை அபகரித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. தவறு செய்கின்ற பட்சத்தில் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு நிச்சயமாக அதில் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை மாறுபட்ட அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு அங்குலம் நிலத்தை ஆக்கிரமித்தால் கூட அதை மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை பல்லாவரத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஒரு அங்குலம் கூட தனியார் யாரும் ஆக்கிரமிப்பதை முழுமையாக தடுத்து கோயிலுக்கு சொந்தமாக்குவோம் என்பதுதான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய உத்தரவு. பாலியல் புகாருக்குள்ளான சாமியார் சிவசங்கர் பாபா சிக்கியுள்ள நிலையில் அவர் நேபாளம் தப்பி செல்ல போட்ட பலே திட்டம் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் ஜூலை 1 தேதி வரை அவரை நீதிமன்ற காவலில் அடைக்க செங்கல்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. தனது ஆசிரம பள்ளியில் படித்த மாணவிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சாமியார் சிவசங்கர் பாபா மீது புகார் எழுந்தது. இதய நோய் தொடர்பாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருந்த சிவசங்கர் பாபா தனது பெண் சீடர் பெயரில் மருத்துவமனையில் பெயர் பதிந்து ரகசியமாக ஆஞ்சியோகிராம் சிகிச்சை செய்து கொண்டுள்ளார். சிவசங்கர் பாபாவின் பெண் உதவியாளர் மற்றும் டெல்லி பக்தரின் செல்போன் சிக்னலை பிடித்த தமிழக சிபிசிஐடி போலீசார் டேராடூன் போலீசார் உதவியுடன் அவரது இருப்பிடத்தை உறுதி செய்துள்ளனர். ஆனால் தன்னை போலீசார் தேடி வருவதை தெரிந்து கொண்ட சிவசங்கர் பாபா மருத்துவமனையில் இருந்து தப்பினார். வெளிநாடு தப்பிச் செல்ல முடியாதவாறு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் விட்டுள்ளதால் நேபாளம் தப்ப முயன்றுள்ளார் சிவசங்கர் பாபா. அதற்காக தனது டெல்லி சிஷியரின் ஏற்பாட்டில் காசியாபாத் வந்தவர் தனது அடையாளம் தெரியாமல் இருக்க மொட்டையடித்து கொண்டு கார் மூலமாக நேபாளம் செல்ல முயன்றுள்ளார். டெல்லி போலீசாரின் உதவியை பெற்ற தமிழக சிபிசிஐடி போலீசார் நேபாளம் தப்ப முயன்ற சிவசங்கர் பாபாவை சுற்றி வளைத்து பிடித்தனர். இந்நிலையில் சிவசங்கர் பாபாவால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிக்க 2 அதிகாரிகள் எண்களை வெளியிட்டுள்ளது சிபிசிஐடி. 9840669982 மற்றொரு எண் 9840589992. இந்த எண்களில் தொடர்பு கொண்டு புகார்களை தெரிவிப்பவர்களின் விவரங்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் காவல்துறை அறிவித்துள்ளது. இதற்கிடையே சிவசங்கர் பாபா பள்ளி தரப்பினர் பாபா பெற்றோர் முன்னிலையில்தான் சிறுவர்களை கட்டிப்பிடிப்பார் என்று பகீர் பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளனர். குழந்தையோட பெர்மிஷன் இல்லாம இல்ல பேரண்ட்ஸ் கண்ணுக்கு மறைவா இல்ல எல்லாம்
காலனிக்கு பேரண்ட்ஸ்னா நாங்க ஒரு 10 பேர் இருக்கோம் கிடையாது யாரு வேணா வரலாம் சத்சங்கு யாரு வேணா வரலாம் வெளியாளுங்க there were lot of rumors around his whereabouts அவர் வந்து டெஹ்ராடூன்ல இருந்து தப்பி போயிட்ட மாதிரியும் அவரை சிபிசிஐடி வந்து துரத்தி பிடிச்ச மாதிரியும் எல்லாம் நியூஸ் வந்தது அது கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் பிகாஸ் அவர் எங்க இருக்காரு அவரோட அட்ரஸ் அவர் கூட இருந்தவங்களோட காண்டாக்ட் நம்பர் அவரோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே நாங்கள் தான் ஃபர்னிஷ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் திங் வந்து அவர் ஜப்பானுக்கு போன மாதிரியும் மலேசியாவில் வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு போகிற மாதிரியும் அண்டு நேபாளுக்கு போன மாதிரியெல்லாம் நியூஸ் வந்தது அதெல்லாம் இல்லவே இல்லை அவர் த்ரூ டெஹ்ராடூன் அந்த ஏரியாவில் தான் இருந்தார் அண்ட் இதெல்லாம் நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஃபர்னிஷ் பண்ணிட்டோம் கைது செய்து விசாரணை முடித்தபின் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சிவசங்கர் பாபா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பத்தாண்டுகள் தலை காட்டாத மின்வெட்டு தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடுவதாக அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது இதுகுறித்து அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டிருக்கும் கூட்டறிக்கையில் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதமே முடிந்த நிலையில் வாக்களித்த மக்களை வஞ்சிப்பதில் முதலிடம் பெற்ற ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக சாடியிருக்கிறார்கள் ஜனநாயகத்தின் ஆணிவேரான கருத்து சுதந்திரத்தை நசுக்குவதில் திமுக முழு வரம்பு மீறலை வெளிப்படுத்தி வருவதாகவும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் காவல்துறையின் துணை கொண்டு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மீது வன்முறை தாக்குதல்கள் மற்றும் பொய் வழக்கு போடப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் ஆற்ற வேண்டிய பணிகள் 1000 இருக்கையில் ஆளும் கட்சி அராஜகத்துக்கு துணை போவதாகவும் இது மக்களுக்கு செய்யும் துரோகம் என்றும் அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது தலைகால் தெரியாமல் ஆட்டம் போடாமல் நல்லாட்சி நடத்தவும் வாக்களித்த மக்களுக்கு அடிப்படை கடமை செய்ய திமுக நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் இபிஎஸ் ஓபிஎஸ் கேட்டுக் கொண்டுள்ளனர் கொரோனா ஊரடங்கால் 9 மாதங்களாக மின்நிலையம் பராமரிப்பின்றி மின்தடை ஏற்பட்டதாகவும் இதனை 10 நாட்களில் சரிசெய்ய பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியிருக்கிறார் அவரோடு நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம் வருகின்ற 19 தேதி தொடங்கி 10 நாட்களில் தமிழகம் எங்கும் பராமரிப்பு பணிகள் பகுதி வாரியாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றன ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதி இன்னைக்கு பராமரிப்பு பணிகள்னா 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் அறிவிக்கப்பட்டு அந்த இடங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெறும் இந்த பணிகள் வந்து போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க இதில் 10 நாட்களுக்குள் இந்த பராமரிப்பு பணிகள் முடிக்கப்படும் இப்போ தொடர்ச்சியாக வந்து மின்தடை வந்து பராமரிப்பு பணிகளுக்கு பிறகு இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்போது மின் தட்டுப்பாடுகள் வந்து எதுவும் இருக்கா நம்ம மின்சாரம் வாங்கல எதுவும் சிக்கல் இருக்கா இல்லை இப்போ வந்து லாக்டவுன் பீரியடு அதனால் இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ மின்சார உற்பத்திகள் இருக்கின்றன அதையால் வந்து இந்த 10 நாட்களுக்கு பிறகு மின்தடை என்பது இருக்காது குறிப்பாக 6 மாதம் செய்ய வேண்டிய பணிகள் 10 நாட்களுக்குள்ளே திட்டமிட்டிருக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் செய்ய வேண்டிய பணிகளை இப்போ 9 மாதம் செய்யாதனால இந்த பணிகள் முழுவதுமாக மேற்கொள்ளால் 6 மாத காலம் தேவைப்படும் நமக்கு ஆனால் வந்து 10 நாட்களுக்குள்ளே திட்டமிட்டிருக்கிறோம் அதை தாண்டி பெரிய பணிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் அறிவிக்கப்பட்டு தான் அந்த பணிகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் முதல் நாள் அறிவிக்கப்படும் எந்த பகுதிகளில் எவ்வளவு நேரங்கள் இருக்காதுங்கிறது முதல் நாள் அறிவிக்கப்படும் தமிழ்நாடு வந்து ஒரு மின்மிகை மாநிலம் ஆனால் வந்து கடந்த 1 மாதத்திலேயே வந்து தமிழ்நாடு அரசு இது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் அவர் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தாரா அமைச்சராக இருந்தார் மின்சாரத்துறை அமைச்சர் இல்லையா இல்லை தெரியல கேட்குறேன் நான் அதனால ஏன்னா அவர் திருப்பி ஒரு பதிலாக விட்டு கேட்குறேன் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் என்று சொன்னால் தமிழகத்தில் விவசாயிகள் மின் இணைப்புக்காக காத்திருக்காங்க பல ஆண்டுகளாக காத்திருக்காங்க அப்போ மின்மிகை மாநிலம்னா கடந்த ஆட்சியில் ஏன் அந்த மின் இணைப்புக்காக காத்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்களை பாதுகாத்து அவர்களுக்கு மின் இணைப்பை இந்த கடந்த அரசு வழங்கலை அப்போ மின்மிகை மாநிலம்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல நம்மகிட்ட சர்ப்ளஸாக இருக்குது நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து காத்திருப்பட்டு இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் மின் இணைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி நம்மளுடைய மின்சார தேவைகளை நாமே பூர்த்தி செய்து மின் இணைப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு முழுவதுமாக இணைப்புகள் வழங்கப்பட்டு யாரும் வந்து எங்களுடைய காத்திருப்பு பட்டியல் இல்லை என்ற நிலை வருகிறதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் முதல்ல அதை அவர் தெரிஞ்சுக்கணும் நீலகிரியில் பெய்த கனமழை காரணமாக பில்லூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது கேரளாவில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேரள எல்லையான கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் மேட்டுப்பாளையம் அருகேயுள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 11 அடி அதிகரித்துள்ளது அணையின் பாதுகாப்பு கருதி 4 மதகுகளில் இருந்தும் வினாடிக்கு 12,000 கனஅடி வீதம் நீர் திறக்கப்படுகிறது
அணையின் நீர் திறக்கப்பட்டதால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. கரையோர பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோவை சிறுவாணி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்தது. சித்திரை சாவடி அணைப்பகுதியில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. பூண்டிமலையில் இருந்து நீலிவாய்க்கால் வழியாக கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேடு பகுதியில் அமைந்துள்ள உக்குளத்திற்கு அதிகளவில் தண்ணீர் வந்துள்ளது. குளம் விரைவாக நிரம்பிய நிலையில் குளத்தின் ஒரு பகுதியில் இருந்த கரையில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த வெங்காயம் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனிடையே தொடர் மழையால் கோவை குற்றாலம் அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. கோதை ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் திற்பரப்பு அருவியில் தடுப்பு வேலிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் சிறுவர்களுக்கான நீச்சல் குளம், கல்மண்டபம் ஆகியவற்றை மூழ்கடித்தபடி தண்ணீர் ஓடுகிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கோவை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திருப்பூர், திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும். கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 21, மேல்பவானியில் 12, பந்தலூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10, வால்பாறையில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. வெள்ளிக்கிழமை வரை மன்னார் வளைகுடா, வடக்கு ஆந்திரா, ஒடிஷா, வடக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.